ஹலோ கேஸ், இது வந்து தமிழ் வீடியோ பார்த்துட்டு முடிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிஎனோட ஹெட் பார்த்தீங்கன்னா மாறுறாங்க, அதாவது ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த நியூ ஹெட் யார், அதுக்கப்புறம் சிஎனில் புது சோர்ஸ் வருமா வராதா என்ன, அதை பற்றி பார்ப்போம். புது ஹெட் மாறுறாங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் டவுட் வரும், ட்ராகன் பால் சூப்பர் பெண்டன் அது மாதிரி சோர்ஸ்லாம் கண்டினியூ ஆகுமா, இல்லை அந்த ஹெட்டு வேறு மாதிரி யோசிப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கே தோணும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோலேயே அதை பற்றி சொல்கிறேன் பின்னாடி. மிச்சம் டிகிமான்னு வரப்போகிற மாதிரி இருந்துச்சு, அதுவும் வருமா அதுவும் கன்ஃபார்ம் தெரியலை. இப்போ திக்கி நிலைமையை பார்த்தா நம்ம லெஜெண்ட் அபிஷேக் தத்தா சார் மாதிரி யாருமே இது வரையும் பண்ணியிருக்க முடியாது. ஒவ்வொரு ஃபேன்ஸ் என்ன மாதிரியோ ஃபேனு அது மாதிரி எல்லா ஃபேன் கூடையும் மெசேஜ் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி என்ன சோர்ஸ் வேணும்னு கேட்டு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காரு. நியூ ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தம் பால் சிங். இவர் தான் பார்த்தீங்கன்னா நியூ ஹெட்டு, என்னமே இவர் தான் காட்டுமுத்துக்கு ஹெட்டாக இருக்க போகிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா சிஎன் போகோவுக்கு மட்டும் ஹெட் இல்லை, டிஸ்கவரி கிட்ஸ்லையும் ஹெட்டாக தான் இருக்காது. ஆனால் டிஸ்கவரி கிட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக இல்லை, முன்னாடிலேருந்தே பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி கிட்ஸ்லையும் ஹெட்டாக இருக்காது. எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2017லேருந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டாக இருக்காது டிஸ்கவரி கிட்ஸுக்கு. இப்போ எதனால் அவங்க ஹெட்டை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலை. ஆனால் டிஸ்கவரி கிட்ஸ்லேருந்து கார்ட்டூன் டோக்கு அப்படி ஒரே ஹெட் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வாகன ப்ரோஸும் டிஸ்கவரி கம்பெனியும் ஒன்றா மெரிஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது வாகன ப்ரோஸ்லாம் கார்ட்டூன் நெட்வொர்க் கம்பெனி, அவங்களும் டிஸ்கவரியும் ஒன்றா மெரிஜ் பண்ணிக்கிட்டாங்க. இது மூலம் பாலிசி மூலம் பார்த்தீங்கன்னா இப்போ இவரை கொண்டு வந்துருக்காங்க. டிஸ்கவரி ஹிட்ஸ் ஹெட்டை பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஹெட்டை மாற்றிருக்காங்க கார்ட்டூன் நெட்வொர்க் போகோவுக்கு. இவங்க மெரிஜ் பண்ணதுக்கப்புறம் கார்ட்டூன் நெட்வொர்க்கு போகோ டிஸ்கவரி ஹிட்ஸ் சேனல் தான் பார்த்தீங்கன்னா இதில் அடங்கும். ஆனால் அபிஷேக் தத்தா சாரை பார்த்தீங்கன்னா ஏன் ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னு தெரியல, நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. டிஆர்பியும் பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் இருக்குது. இவரை பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2019லேருந்து நேற்று வரையும் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் ஹெட்டாக இருந்திருக்காரு. 2017லேருந்து 2019 வரையும் பார்த்தீங்கன்னா வியாகாமில் இருந்திருக்காரு, அதாவது நிக்லோரியன் கம்பெனிஸில் இருந்திருக்காரு. அதே வியாகாமில் பார்த்தீங்கன்னா டேரக்டராகவும் இருந்திருக்காரு. 2005லேருந்து 16 வரையும் பார்த்தீங்கன்னா அசோசியேட் டேரக்டர் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16-17 டேரக்டராகவே மாறிட்டாரு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டப்பிங் டேரக்டராக இருந்தார், சவுண்ட் ரெக்கார்டிஸ்டாக இருந்தார். அதுக்கப்புறம் டிஸ்கவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 2004 வந்து டிஸ்கவரியிலேயே ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹெட்டாக இருக்கார். இவ்வளோ கம்பெனிஸை ஃபேஸ் பண்ணிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் டோக்கில் ஹெட் ஆகிட்டார். இதுதான் அவரோட சக்ஸஸ். நெக்ஸ்ட்டு உத்தம்பால் சிங் சார் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையா கம்பெனிஸில் இருந்திருக்கார். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் டோக், போகோ, டிஸ்னி கம்பெனி சேனலில், ஹங்கம்மா டிவி இது மாதிரி நிறையா சேனல்ஸில் இருந்திருக்கார். போகிற பார்த்தீங்கன்னா ப்ரோமோ டீம் சாங் அது மாதிரி பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் தான் பண்ணியிருக்காரு. இந்த மேட்டில் வர மாதிரி ப்ரோமோ அதாவது டீம் சாங் அது மாதிரி உள்ளது அந்த சாங் பார்த்தீங்கன்னா இப்போ 8 இயர்ஸ் மாதிரி டேரக்ட் பண்ணது அந்த வீடியோ வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2008 அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹங்கமாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவார்டும் வாங்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லிட்டில் சிங்கம் மூணும் ஃபுக்ரே பாஷ் மூணும் பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கி கொடுத்துருக்காரு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் சோர்ஸில் இது மாதிரி ரெண்டு இந்தியன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கி கொடுத்துருக்காரு. இதனாலே ஒரு டவுட்டாக இருக்குது, சிஎனில் ஃபுல்லாகவே இந்தியன் சோர்ஸ் வர மாதிரி மாற்றவும் வாய்ப்பு இருக்குது. நம்மளால டிஆர்பி கிடைக்கும் அப்படின்னு அவர் நடப்பார், எப்படினாலும் நடக்கலாம். நான் கொஞ்ச நாள் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சிஎன் டிஆர்பியில் டாப்பில் இருக்காங்க, யாரும் ஓல்ட் சோர்ஸ் கொண்டு வரனால இதை புரிஞ்சுக்கிட்ட அவர் அவரும் ஓல்ட் சோர்ஸே திரும்பி கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது. யாராக இருந்தாலும் டிஆர்பி கண்டாமல் பார்ப்பாங்க. இது இந்த மட்டும் டிஆர்பி கிடைக்குங்கும் போது கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி கேஷ், இது வீடியோ முடிச்சுட்டு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துருக்கு, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.